வணக்க மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. நேத்தி போட்ட அந்த ட்ரெயின் வீடியோவில் இன்க்ரெடிபிள் இண்டியா சீரீஸ்க்கு எவ்வளோ லவ்வுங்க நீங்கள். சீரீஸாக நான் இன்க்ரெடிபிள் இண்டியா சீரீஸ்க்கு இவ்வளோ லவ் தருவீங்கன்னு நான் எதிரே பார்க்கல. ஒரு சின்ன விஷயங்க, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம இன்க்ரெடிபிள் இண்டியா சீரீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பீகார் வீடியோ கடைசியாக போட்டிருக்கேனா, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் போயிட்டு, அங்கேருந்து மத்திய பிரதேஷ் போயிட்டு, அங்கேருந்து நாக்பூர் வந்து சென்னை வந்துட்டவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இன்க்ரெடிபிள் இண்டியா சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யாரும் கவலைப்பட வேண்டாம், சரியா? அதுக்கப்புறமா நம்ம அந்தமான் போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் இருக்கோங்க. நம்ம கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, அதுவும் ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு வீடியோ எடுக்கிறதுனால நிறைய வீடியோ லேப்ஸ் ஆகுது, புரியுதா? நான் ஏற்கனவே நிறைய வீடியோ எடுத்து வச்சிட்டேன், கடந்த ஒரு மாதத்துலேயே அப்படியே லேப்ஸ் ஆகிட்டுருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ எடுத்தால், நான் டெய்லி வேறு இப்போ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆல்மோஸ்ட் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன், இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். பட் அப்படி போஸ்ட் பண்ணியுமே நம்மளுக்கு பயங்கரமாக லேக் ஆகுது. ப்ளஸ் இந்த மாதிரி ரிமோட்டான ஏரியாலாம் வந்தால் நெட்ஒர்க் சரியாக கிடைக்க மாட்டேங்குதுங்க, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் யாரும் எதுவும் டென்ஷன் ஆகணா, இன்க்ரெடிபிள் இண்டியா சீரீஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ளோவும் கெடாமல் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். சரி, ஏன்ப்பா நேற்று இந்த ட்ரெயின் வீடியோவை மட்டும் நடுவில் போட்டு விட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட, ப்ரோ லைவாக வீடியோ போடுங்க அப்படின்றாங்க. ரெண்டாவது விஷயம், அந்த தேர்ட் ஏசி எக்கனாமிக் கோச் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பட்டுச்சு. சரி, அது வேறு புது கோச், ஏற்கனவே லான்ச் பண்ணி 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த கண்டென்ட் கொடுத்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? யாரும் டென்ஷன் ஆகவானா, நீங்கள் கேட்ட மாதிரியே இன்க்ரெடிபிள் இண்டியா சீரீஸையே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்தமான் போட்டுவிட்டு, அதுக்கப்புறம் இந்த பியூட்டிஃபுல் நேபாள் சீரீஸை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் மக்களே, பாய். உங்களுக்கு தரமான கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்குது, யாரும் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே, ஒரு முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, உங்களுக்கு லைவ் அப்டேட், அதாவது நான் எங்கே இருக்கேன் இப்போ, எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு தெரியணும்னா, இன்ஸ்டாகிராமில் டிரான்சிட் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன், எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு லைவாக தெரிஞ்சிடும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஓகேவா? ஏன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு எடிட் பண்ண 4 மணி நேரம் ஆகுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துலலாம் நெட்ஒர்க் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், தரமான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட ஒரே ஒரு வேலை என்னென்னா, மதியம் 2:45 வர வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்களும் டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ண வேண்டியது தான். நான் ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட அப்படியே கம்ஃபர்டபுளாக வாங்க. ஓகே பாய் மக்களே, இப்போதைக்கு நேபாள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கோம், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நேபாள்.